தில்லி பிரகதி மைதானத்தில் உள்ள இந்திய வணிக வளர்ச்சி அமைப்பு வளாகத்தில் மேம்படுத்தப்பட்ட பன்னாட்டு மாநாட்டு அரங்கை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பாரத மண்டபம் என்னும் பெயரிலான புதிய அரங்கில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தன. தேசிய கல்விக் கொள்கை 3 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு 2வது அகில இந்திய கல்வி மாநாட்டை வருகிற 29ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல்லைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள உரசல்கள் காரணமாக சீனா மீதான நம்பிக்கை சிதைந்து விட்டதாக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். தனிநபரையோ சமூகத்தையோ மதத்திலிருந்து நீக்க வக்பு வாரியத்திற்கு உரிமை இல்லை என மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக கணிக்க டாப்லர் ரேடார்களின் எண்ணிக்கையை 35லிருந்து 63ஆக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் கத்திஹார் நகரத்தில் மின்சார வாரிய துறையை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் கல்வீச்சு நடந்தது. இதைத் தொடர்ந்து நடந்த வன்முறைக்கு ஒருவர் உயிரிழந்தார். பீகார் மாநிலத்தை கருணையற்றவர்கள் ஆட்சி நடத்துவதால் தான் கத்திஹாரில் சாதாரண மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய் விமர்சித்துள்ளார். 2022 மார்ச் 1ஆம் தேதி நிலவரப்படி அரசு துறைகளில் மொத்தம் 9,64,359 காலி பணியிடங்கள் உள்ளதாக மக்களவையில் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. 2020 முதல் 2022 வரை அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உட்பட அரசு ஊழியர்களுக்கு எதிராக சிபிஐ மூலம் 2034 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பதால் அந்த தீர்மானம் தோல்வியை சந்திக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை திட்டமிட்டபடி நடத்த முடியாத அளவுக்கு மணிப்பூர் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் அதுகுறித்து விவாதிக்க கோரியும் அதிமுக எம்பி சிவி சண்முகம் மாநிலங்களவையில் நோட்டீஸை அளித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா திறந்து வைத்தார். ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்காக தானமாக பெறப்பட்ட இதயத்தை நாக்பூரில் இருந்து பூனாவுக்கு இந்திய விமானப்படை விமானத்தில் பத்திரமாக கொண்டு சென்று வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. காலநிலை மாறுபாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் முதலீட்டு தளங்களை உருவாக்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க ஜனாதிபதியின் காலநிலைக்கான சிறப்பு தூதர் ஜான் கெர்ரி இன்று இந்திய நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். வருகிற 29ஆம் தேதி வரை அவர் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கிறார். ஜம்மு போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து ஏராளமான துப்பாக்கிகள், வெடிப்பொருள்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
அமலாக்கத்துறை இயக்குனர் சஞ்சய் குமார் மிஸ்ராவிற்கு பணி நீட்டிப்பு வழங்க கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. விசாரணை அமைப்புகளில் ஒன்றான அமலாக்கத்துறையின் இயக்குநராக இருக்கும் சஞ்சய் குமார் மிஸ்ராவின் பதவிக்காலம் இந்த மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இன்று கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்படும் நிலையில் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தங்களின் இன்னுயிரை ஈந்த ராணுவ வீரர்களின் தியாகம் எதிர்கால சந்ததிக்கு உந்து சக்தியாக திகழும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் வெற்றிக்கு வித்திட்ட ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை புரட்சிகரமானது எனவும் புதிய இந்தியாவை நிர்மாணிக்க வல்லது என்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தேசிய தரவரிசையில் முன்னிலை இடம்பெற்ற பல்கலைக்கழகங்களை கௌரவிக்கும் நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக அவருக்கு காவலர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் நினைவாக சென்னை போர் நினைவிடத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் கே எஸ் பிரார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். திருச்சியில் கார்கில் போரில் வீரமரணமடைந்த மேஜர் சரவணனின் நினைவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். திமுகவினரின் 5,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஊழல்கள் குறித்த ஆதாரங்களை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியிடம் வழங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறையால் தேசிய தரவரிசை பட்டியலில் சென்னை பல்கலைக்கழகம் இடம்பெற முடியவில்லை என துணைவேந்தர் கௌரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. துணைத் தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு கல்வி இயக்குநரகம் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. நடப்பாண்டில் +2 பொது தேர்வெழுதிய தேர்வர்களுக்கு அந்தந்த பள்ளிகள் வாயிலாக அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வருகிற 31ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. பாலிவுட் நடிகைகள் நடுவர்களாக பங்கேற்கும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளிடம் வெளிப்படையான பாலியல் கேள்விகளை கேட்டதாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 7,000 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் சவாரிக்கு தடை விதித்து தருமபுரி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கைவிடப்பட்ட மற்றும் செயலிழந்த திறந்தவெளி கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் குவாரி குழிகள் ஆகியவற்றை கண்டறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். புகழ்பெற்ற பனிமய மாதா கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகிற August 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி மற்றும் அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதால் நொய்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. August 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை காவலை எதிர்த்துதான் மனு தாக்கல் செய்திருக்க வேண்டுமே தவிர ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருக்க கூடாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். விசாரணையை நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஒத்திவைத்துள்ளனர். கடலூர் அருகே வளையமாதேவி கிராமத்தில் விளை நிலங்களில் பயிர்களை அழித்து JCB எந்திரம் மூலம் கால்வாய் வெட்டும் பணிகளை தொடங்கிய NLC நிர்வாகத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருப்பதி அடுத்த ஸ்ரீசிட்டியில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு காணொலியில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பாஸ்மதி அல்லாத மற்ற வெள்ளையரிசி வகை ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளதால் உலக அளவில் உணவுப் பொருள் விலையில் ஏற்ற இறக்கத்தை அதிகப்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 245 பெண்களிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக 64 வயதுடைய மகப்பேறு மருத்துவர் ராபர்ட் ஹேடனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிரேக்கத்தில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட சிறிய ரக விமானம் திடீரென விபத்தில் சிக்கியதால் 2 விமானிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சுற்றுலாப் பயணிகள் உட்பட 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட பைலட் திமிங்கலங்கள் திடீரென்று கரை ஒதுங்கின. அவற்றில் 50க்கும் மேற்பட்டவை உயிரிழந்தன. மீதமுள்ள திமிங்கலங்களை காப்பாற்றி கடலில் விட மருத்துவர்கள் மற்றும் கடல் விலங்கின வல்லுநர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.
தரவரிசையில் இடம்பெற்றால் மட்டுமே ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முடியும் என்ற விதிகளை தளர்த்த முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்திய கால்பந்து இருபாளர் அணிகளும் சீனாவில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பது உறுதியாக உள்ளது. அமெரிக்காவில் நடந்து வரும் லீக்ஸ் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற அட்லாண்டா யுனைடெட் அணிக்கு எதிரான போட்டியில் இன்டர் மியாமி அணி 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. லியோனல் மெஸ்ஸி 2 கோல்கள் அடித்து அசத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெறும் 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 563 ரன்களை குவித்து இலங்கை அணியை விட 397 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. அந்த அணியின் அப்துல்லா சஃபீக் 201 ரன்கள் குவித்தார். ஆகா சல்மான் 132 ரன்கள் எடுத்து களத்தில் நின்றார். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றிய நிலையில் அடுத்ததாக 3 ஒருநாள் போட்டிகள் பிரிட்ஜ்டவுனில் நடைபெற உள்ளது. இந்திய நேரப்படி நாளை இரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் நாள் போட்டியில் இவ்விரு அணிகளும் மோதுகின்றன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.